வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக கேப்டன் ரோஹித் சர்மா பாராட்டியுள்ளார். டொமினிக்காவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டி 3 நாட்களில் முடிவடைந்துவிட்டது. இதில் இந்திய அணி 1 இன்னிங்ஸ் மட்டும் 141 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் 171 ரன்களும் பவுலிங்கில் அஸ்வின் 2 இன்னிங்ஸ்களில் சேர்த்து 12 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். வெற்றி குறித்து பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள், அணிக்காக எப்போது ரன்கள் அடித்தாலும் அது ஸ்பெஷல் தான். எங்கள் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக தான் செயல்பட்டார்கள். குறிப்பாக முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 150 ரன்களில் சுருட்டியது தான் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் இந்த ஆடுகளத்தில் பேட்டிங் செய்வது மிகவும் கடினம் என்று நாங்கள் உணர்ந்தோம். இதனால்தான் இந்த ஆடுகளத்தில் ஒருமுறைதான் பேட்டிங் செய்ய வேண்டும் என நாங்கள் தீர்மானித்தோம். ஜெய்ஸ்வால் அறிமுக போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அவர் திறமை வாய்ந்த வீரர். கடந்த 2 ஆண்டுகளாகவே உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் அவர் தன்னுடைய திறமையை காட்டி வருகிறார். இனி அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் தன்னுடைய திறமையை காட்டுவார் என்று நினைக்கிறோம். அதே போல டெஸ்ட் கிரிக்கெட்டில் இசான் கிசான் முதல் ரன் அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்றும், அதனால் தான் டிக்ளேர் செய்ய போகிறோம் என்று விரைவில் விளையாடுங்கள் என்று கூறினேன். மேலும் அஸ்வினும் ஜடேஜாவும் தங்களுடைய அனுபவத்தை இன்று காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். அதே போல புதிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் மிகப்பெரிய வெற்றியுடன் தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் எந்த ஆடுகளத்தில் எந்த சூழ்நிலையில் விளையாடுகிறோம் என்பது குறித்து கவலைப்படாமல் மனதளவில் அதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் அணியின் இளம் வீரர்கள் சிலர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடினோம் என்றும், அஸ்வின் ஜடேஜா எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறார்கள் என்று இந்த போட்டியின் முடிவை பார்த்தாலே நமக்கு தெரியும் என்று ரோஹித் சர்மா அவர்கள் பாராட்டியுள்ளார். அதே போல தற்போது இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக பெற்ற இந்த வெற்றி மூலமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து உள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று பார்த்தால், 2 வெற்றி 1 தோல்வியை சந்தித்த ஆஸ்திரேலியா அணி கூட 2ஆம் இடத்தில்தான் உள்ளது. ஆனால் அதனையெல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரே ஒரு வெற்றியை பெற்ற இந்திய அணி முதலிடம் பெற்றுள்ளது.